வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்னல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு ஷாப்பிங் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் போட போகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஈஸ்வர் ஷாப் ரிவ்யூ, ஈஸ்வர் ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப்லேருந்து ஷாப்பிங் ஹால் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. என்னென்னா, எப்படி வந்து அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அதை டவுன்லோடு பண்ணுறது, எனக்கு வந்துட்டு லிங்க் கொடுங்க, லிங்க் கொடுங்க. இதுதான் நிறைய பேர் கேட்டது, என்னென்னா ஈஸ்வர் ஷாப்போட லிங்க் கொடுங்க, லிங்க் கொடுங்க. ஜஸ்ட் நத்திங், அதில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க வீடியோ கூட போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக ஈஸ்வர் ஷாப் அப்படின்னு என்னென்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்காக. ஈஸ்வர் ஷாப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இது டெரக்கோட்டாவில் ஜுவல்லரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்டட் ப்ராடக்ட் எல்லாமே, அதாவது மெட்டீரியல் எல்லாமே அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ப்ரைஸும் இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸும் இல்லாமல் நடுவில் ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரைஸில் வந்துட்டு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நமக்கு ஈஸ்வர் ஷாப்பில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த க்வெஸ்சன்ஸ் என்ன, ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஸ்வர் ஷாப் லிங்க்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, லிங்க்கு பற்றி கேட்டிருந்தாங்க. ஈஸ்வர் ஷாப்போட லிங்க் என்ன சொல்கிறது, ப்ளே ஸ்டோரில் போய் ஜஸ்ட் ஈஸ்வர் ஷாப்புன்னு டைப் பண்ணாலே இந்த ஈஸ்வர் ஷாப் லோகோ இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு அந்த அதை டைப் பண்ணிங்கனாலே அந்த ஃபஸ்ட் எடுத்தணுமே நீங்கள் வந்துடும். ஜஸ்ட் அதை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க, ஓகேவா? அவ்வளோதான், இது வேறு எதுவுமே இல்லை. வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஆப்பில் போய்க்கிறது பெஸ்ட், ஓகே? அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் க்வெஸ்டின், எப்படி வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எப்பயும் போல் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் எப்படி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், சேம் அதே தான், அப்படி தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். பட் என்ன அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அது வந்து எப்போ நமக்கு டெலிவரி ஆகும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே அப்படியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அவ்வளோதான், அவ்வளோதான் எப்போ நமக்கு டெலிவரி ஆகும் அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஆப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே ஒரு 2 to 3 hours அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸ்வர் ஷாப்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் எது ஒரு சிலது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் போடலாமா, ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவங்க ஆல்டர்னேட்டிவாக பண்ணி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ப்ரைஸோ அதை உங்களுக்கு பில் பண்ணி உங்கள் அட்ரஸ் வாங்கி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. கொரியர் மூலமாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் எஸ்டி கொரியரில் தான் வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க, ஓகே? அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு, அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? கான்டாக்ட் பண்ணுறப்பவே நம்மகிட்ட இந்த டீட்டெயில்ஸையும் கேட்டுருவாங்க, அட்ரஸ் கேட்குறப்பவே இந்த டீட்டெயில்ஸையும் கேட்டுருவாங்க. நம்ம கேஷ் ஆன் டெலிவரி போட சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 50 rupees நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணோன்னா 5 to 7 days பக்கம் ஆயிரும் நமக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கு. பட் ப்ரீபெய்டாக இருக்கும்போது 2 to 3 days வந்துட்டு நமக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து எப்பயுமே வந்து ப்ரீபெய்டில் தான் வந்து சென்ட் பண்ணி வாங்கியிருக்கேன், போஸ்ட்பெய்டில் நான் வாங்கினது கிடையாது, ஓகே? தேர்டு வந்து என்னென்னா, எப்படி வந்துட்டு அதை கேன்சல் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்க நமக்கு வந்துட்டு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்க நமக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எங்களுக்கு இந்த வேண்டாம் அந்த பார்சல் வேணான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு அவங்க உங்களுக்கு கொரியர் வச்சே விட்டுட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட ஈஸ்வர் ஷாப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க, ஓகேவா? அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு இப்போ பணம் கொடுக்க முடியாது, என்ன என்ன ரீசனோ அதை வந்து அவங்க கிட்டே சொல்லி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்யூஷன் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதோடய குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு குவாலிட்டி எந்த டேமேஜும் இல்லை, எல்லாமே வந்துட்டு சூப்பராக தான் இருக்குது. நான் வந்துட்டு வாங்கின வரைக்கும் இது வரைக்கும் ரீட்டெயில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஹோல்சேல் வாங்கியிருக்கேன், ஈஸ்வர் ஷாப்பில் வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு ஒரு ஈக்குவல் குவாலிட்டியில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வாங்கின வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் குவாலிட்டியில் தான் இருக்குது. ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுக்கு இடையிலுமே இல்லை, எல்லாமே ஈக்குவல் குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்ம எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் ஹோல்சேலாக வாங்கினாலும் சரி,
ரீட்டெயிலாக வாங்கினாலும் சரி சேம் அதே ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சில பிராண்ட் வந்துட்டு இருக்குது, நல்ல பிராண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சில்க் த்ரெட் ஜுவல்லரியில் சில்க் த்ரெட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் போகணுன்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சில்க் த்ரெட் வாங்குறதுல ஏன் வந்து டபுள் பெல் சூஸ் பண்ணுறோம், அந்த ஒரு சில குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. டபுள் பெல் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் டபுள் பெல் தான் சொல்லுவாங்க. டபுள் பெல் ஏன் சூஸ் பண்ணுறோம், ஏன் மற்றதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு கிளாரிஃபையான வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். ஈஸ்வர் ஷாப் வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸி டு யூஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் மறுபடியும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.